பிங்கியோட தாவணி ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரி, அடுத்து என்ன, ஸ்கூலுக்கு தான் போக ஆரம்பிக்கணுமா? ஸ்கூலுக்கு போகிறது நினச்சாவே கடுப்பாக இருக்குது. ஏய் அபி, பிரியா, காவியா, என்ன எல்லாரும் வேற வேற ட்ரெஸ் போட்டு வந்துருக்கிறீங்க? ஏய் ஆமா பிங்கி, நீ ஒரே பிங்க் கலர் ட்ரெஸ்லயே வரையிலையா? நானே எங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் வேணும்னு கேட்டேன். இங்க பாரு, எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா பிங்கி? அபி கூட பாரு, அவளும் பிங்க் கலர்ல தான் வந்திருக்கிறாளே. காவியா அண்ட் அபி, உங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா. தேங்க்யூ பிங்கி, ஒன்னே இடமே எங்களுக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் வந்திருக்கிறோமே. சரி டே தர்ஷன், என்னடா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எதனா கேம் விளையாடலாம் தர்ஷன்? நானும் பானுவும் ஜாஸ்தி கழட்டவே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குதா? சரி இந்த ஒரு நாளைக்கு போட்டுக்கானு அப்படியே போட்டுட்டு இருக்கிறேன். சரி தர்ஷன், இப்போ என்னடா நம்ம விளையாட போகிறோம்? ஹே மேம், தர்ஷன் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் மேம், ஏதாவது டிஃப்ரெண்டாக விளையாடலாம். இங்கே பாரு, நிறைய கேம்ஸ் இருக்கு, எதனா ஒன்று சொல்லு, நம்ம அந்த மாதிரியே விளையாடலாம். நீ சொன்னா அது டிஃப்ரெண்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும் தர்ஷன். ஆ, இந்த டிஃப்ரெண்ட் ஐயோசினே தலையை போட்டு குழப்பறீங்களே. சரி சரி, நம்மளுக்கு நிறைய நாள் வச்சுருக்கா கேம் விளையாண்டு, இன்றைக்கி எதனா ஒன்றா கேம் விளையாடலாம். என்ன கேம் விளையாடலாம்? ஏய் காவி, எதனா ஐடியா சொல்ல. டேய் தர்ஷன், எல்லாரும் பசில் கேம் விளையாடுறாங்க தர்ஷன், அது விளையாடலாமா? பசில் கேமா? அட நல்லா தான் இருக்கு. ஆமா தர்ஷன், பசில் கேம் வின் பண்ணா கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, நாமளும் விளையாடலாம் தர்ஷன். அந்த மாதிரி நீங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கி தருவீல? எனக்கு செலவு வைக்கிறதுக்குனே வருவீங்க எல்லாரும். சரி சரி, பசில் கேம் தானே, நான் ஏற்பாடு பண்றேன், எல்லாரும் போயிட்டு ஓரமா நின்றுட்டுங்க, நான் போய் அட்டைங்கெல்லாம் ஒட்டி எடுத்துட்டு வரேன். சரியா? ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, பசில் கேம் விளையாட போறோம். சப்பா, இந்த பிள்ளைங்களை விளையாட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுப்பா. ஒரு வழியா ஒரு பிக்சரை பார்த்து கசமசான்னு ஒட்டி ஒரு பசில் கேம் விளையாடுறதுக்கு அந்த போர்டு ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்குறேன். இங்கே பாருங்க எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனே. இங்கே பார்பி மம்மி இல்லை, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்களே. நான் அட்டையும் கம்மு மட்டும் எடுத்து கொடுத்தனேன், அவங்க தான் உட்காந்து கட் பண்ணி ஒட்டி கொடுத்தாங்க. எப்படி, இங்கே தான் நம்ம போய் நின்றுக்கணும். வெளியில் இங்கே ஒரு வழி இருக்கு பாரு, அதான் எக்ஸிட்டு. கரெக்டாக யார் வெளியில் வராங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டு. கிஃப்ட்டு கூட இங்கே பார்பி மம்மி வாங்கி கொடுத்துட்டாங்க, தெரியும்ல? டே தர்ஷன், கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டியாடா? என்னடா கிஃப்ட் தர்ஷன்? ஆ, கிஃப்ட் என்னன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் போயிரும்ல. இங்க பாரு, ஒரு பெரிய ரெட் கலர் பார்சல் பண்ணி வச்சிருக்கனா, அது ஃபுல்லும் கிஃப்ட் தான் இருக்குது. செம்ம கிஃப்ட், சூப்பரா இருக்கும், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இந்த பசில் கேமை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா விளையாட போறோம். எப்படின்னா, சும்மா உள்ளக்க போயிட்டு வழியை கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த பசில் கேம்ல எங்க மம்மி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்களே, யார் இந்த ஆபத்துங்களை எல்லாம் தாண்டி வராங்களோ, கரெக்டா வெளியில வராங்களோ, அவங்களுக்கு தான் அந்த சூப்பரான கிஃப்ட் கிடைக்கும்னு எங்க பார்பி மம்மி சொல்ல சொன்னாங்களே. டேய் என்னடா இது, ஈஸியா விளையாடலாம்னு பார்த்தா கை கால கடிக்கிற மாதிரி பாம்பு பல்லி டைனோசர் எல்லாம் விட்டு வச்சிருக்கல. டேய் என்ன தர்ஷன் இது இப்படி பண்ணிட்டு இருக்க நீயே? அப்ப சும்மா இது பாட்டில் விளையாண்டுட்டு போறதுக்கு நல்லாவா இருக்கும். இந்த மாதிரி நம்ம போற வழிங்கள்ல அங்கங்க பூச்சி டைனோசர் இந்த மாதிரி பாம்புலாம் ஆபத்தா வச்சுட்டோம் அப்படின்னா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம எப்படி அதை பீட் பண்ணி வெளியில வர்றோம் அப்படிங்கறதான் கிளைமேக்ஸ். சொல்றது புரிஞ்சா எல்லாம் இருக்கும்? தெரியலையே தர்ஷன் பிங்கி, இந்த பாக்ஸுக்குள்ளே 4 கிஃப்ட் இருக்குதா? எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால் ஃபஸ்ட்டு யார் 4 பேர் வெளியில் வராங்களோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்க சொன்னாங்க பிங்கி. ஓகே தர்ஷன், இட்ஸ் ஓகே. அப்போ டுடே காம்படிஷனில் வின் பண்ணுறவங்க 4 பேருக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும். அந்த 4 மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நாம் எல்லோரும் கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் என்ன இது, பாம்பு பிள்ளைங்களாம் விட்டு வச்சிருக்கீங்க, அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தெரியும்ல? டே தர்ஷன், இதை மட்டும் எடுத்து போட்டுடா, நம்ம விளையாண்டுக்கலாம். அப்படிலாம் இருந்தால் நல்லாவே இருக்காது தர்ஷன் சொல்கிறதான் கரெக்டு. இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் யாரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, இங்கே நிறைய க்ரௌடாக இருக்குது, எல்லோரும் ஒரு ஒரு பக்கம் போங்க. எக்ஸிட் அந்த பக்கம் இருக்குன்னு சீக்கிரமாக கண்டுபிடிங்க. ஓகே
இவனுங்க எல்லாம் வளவளா குளக்கலானதை பேசிட்டு இருப்பாங்களே, எப்ப பாருந்த அபி பிங்கி தர்ஷன் இவங்க தான் கிஃப்ட் எல்லாம் வின் பண்றாங்களே. இந்த தடவை கண்டிப்பா நம்ம கிஃப்ட் வின் பண்ணணும். பார்பி அண்ட் இந்த பார்சல்ல என்ன வச்சு கொடுத்துருக்காங்களே தெரியல, பார்சல் வேற ரொம்ப பெருசா இருக்கு, சீக்கிரமா போய் வழியை கண்டுபிடிக்கலாம். நான் இந்த பக்கம் போறோம். தேல் 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 சோப்பா, நாலு மீதி மிதிச்ச சாங் கிடைச்சிட வேண்டியதான். அப்பாட இதை தாண்டி வந்தாச்சு, இப்ப நம்ம இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் தான் வழி இருக்கும், ஏன்னா நான் கரெக்டா போயிருவேனே, எனக்கு தெரியும் இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பாத்தையில எப்படி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு நேரா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பாதை எட்டி பிடிக்கிறேன்னு நின்றுட்டு பாரு. என்னது இது, நான் இங்க வந்து லாக் ஆயிட்டேன். ஐயோ அவ்வளவுதானா, ஐயோ பாதை அங்க இருக்குது, நான் பாட்டுல இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேனே, எந்த பக்கம் வந்தனே தெரியலையே. டே தர்ஷன் என்னடா இது, பார்க்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுல்லாம், எனக்கு அப்படிதான் கன்ஃபியூஷன் ஆகுது, எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வரதுன்னே தெரியல. பார்பி மம்மி ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஒட்டி வச்சிருக்குதே. அடுத்து யாரு? டே மச்சான், அன்வர் நீயே போகிற? ஆமாடா தர்ஷன், இப்போ நான் போகிறேன். இவ தப்பான வழியில் போயிட்டா, இப்போ நான் தான் கரெக்டான வழியில் போயிட்டுருக்குறேன். என்ன இது இவ்வளோ பாம்பு, ஏ அச்சக்க சக்க சக்கத்துக்கு மிதி 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 என்கிட்டே வா, எப்படி மிதிச்சு தாண்டி வந்தேன் பார்த்தீங்கல்ல. ஏய் தர்ஷன் நான் வந்துட்டேன், இங்கே பாரு இங்கே பாரு. ஐயோயோ என்னது இது, வாசல் கிட்ட வந்துட்டேன், ஆனால் இங்கே ஒரு லாக் போட்டுச்சிட்டாங்களே, சுத்தம் போச்சா, நானும் அவுட்டு, இங்கேயே லாக் ஆகிட்டேனே, எப்படி இதை தாண்டி வெளியில் போகிறது, பேசாமல் ஜம்ப் பண்ணி போயிடுவோமா? ம், யார் பார்க்காம இருக்கிறப்ப இதை உடச்சி விட்டு போயிட வேண்டியதான், அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியுமே. வேகமாக போன பிரியாவும் அன்வரும் முட்டுசந்தில் போய் முட்டிட்டு நிற்கிறாங்க. அடுத்து யார் போக போகிறீங்க? நீங்கள்லாம் போனீங்கன்னா தான் உங்களெல்லாம் ஐடியாவாக வச்சு நான் வெளியில் வர முடியும். ஏ நெக்ஸ்ட் யார்ப்பா போக போகிறீங்க? ஏய் பானு, நீ ட்ரை பண்ணிப்ப, நீ கண்டுபிடி. சரி சரி, என்ன இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவீங்க? சரி, நம்மளும் நல்லா ஒல்லியா இருக்கிறோம், எல்லா பாதையிலையும் பூந்து பூந்து போயிடலாம் நினைக்கிறேன். இந்த பக்கமா இந்த பக்கமா, இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம்னா இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போயிட்டு அப்படியே திரும்பி வரலாம், கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா ஒரு வழி தெரிஞ்சிருச்சுப்பா, இந்த சைடு நேரா போக வேண்டியதான். ஐயோ என்ன இது, பிரியா நின்றுட்டு இருக்கிறா, போச்சு, திரும்பவும் நானும் இங்கேயே வந்துட்டேனா? அச்சச்சோ போச்சா, ஏய் பிரியா நானும் உன் கூட வந்துட்டேன்டி. அப்பாடா நீ கண்டுபிடிக்கலையா, நல்ல வேலையா போச்சு, என் கூட நின்றுச்சா, நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே நின்றுக்கலாம். மேன் தர்ஷன், வாட் இஸ் திஸ் மேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுத்த வேஸ்ட்னு நினைக்கிறேன், யாருக்குமே எக்ஸிட் கண்டுபிடிக்கவே முடியல. ஏய் பிங்கி, எம்மா ஓவரா பேசாத, நான் ட்ரை பண்றேன், என்ன இவங்க மூணு பேர்னால கண்டுபிடிக்க முடியலன்னா யாராலே கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தமா? இப்ப பாரு, நான் ட்ரை பண்ற பாரு, கண்டிப்பா நான் எக்ஸிட் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு தர்ஷன் வச்சிருக்கிற கிஃப்ட்ல ஒரு கிஃப்ட் நான் வாங்குறேன்னு மட்டும் பாரு, எப்ப பார்த்தாலும் நீங்க மட்டும் தான் வின் பண்றீங்களா, இந்த தடவை நான் வின் பண்ணணும். என்னது டைனோசரா, ஏ டைனோசர் டைனோசர், என் காலத்துட்டு என்ன இருந்துட்டு இருந்தா இனி கடைக்கு பக்கம் இரு இரு, உன்னை மிதிக்கிறான்னு பாரு. டே தர்ஷன், நீ விளையாட்டு மட்டும் வைக்காம இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் கொண்டு வச்சு பாரு, அதே எனக்கு கடுப்பா இருக்குதே, போட்டு நல்லா மிதி மிதி மிதிச்சு உன் மாட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே தர்ஷன், இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஃபாத்திமா எக்ஸிட் ஆகிறதுக்கு பதிலாக திரும்பவும் இந்த ஸ்கை ஷிப்லேருந்து உள்ளே உட்காந்துட்ருக்கா. இட்ஸ் மை டர்ன், இப்போ நான் போகிறேன். வாட் இஸ் திஸ், திஸ் ஓ மை காட், இது எனக்கு கடிக்குது கடிக்குது, என்ன விடு, என் ட்ரெஸ்ஸை விடு, என் ட்ரெஸ்ஸை விடு, இது இது ஃபாத்திமா என்னை ஏறி மிதிச்ச மாதிரி, நான் ஏறி மிதிக்கிறேன், என்ன மிச்சு பாரு, என்னைவா கடிக்க வர, என்னைவா கடிக்க வர, நல்லா மிதிச்சனா ஓகே, இப்போ என்ன பண்ணுவா பார்க்கலாம் பாரு, நல்லா உனக்கு நான் மிதிச்சிட்டேன், அடுத்து நான் வழியை தேடி போக போகிறேன். ஓகே, இந்த வழி யாருமே செலக்ட் பண்ணவே இல்லை, இது என்ன பிளேஸ்னு எனக்கு தெரியல, இந்த சைடு போகலாம். ஓ மை காட், என்னோட ஃப்ராக் எல்லா இடத்துலையும் மாச்சிட்டு இருக்குது, வாட் இஸ் திஸ், இங்கே ஏதோ ஒரு வழி மாதிரி தெரியுது, இந்த சைடு போகலாமா இல்லைனா இந்த பக்கம் போகலாமா, எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே. ஓகே, நம்ம இந்த பக்கமே ட்ரை பண்ணலாம். ஓ வாட், இங்கே பாரு தர்ஷன், நான் வழி எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். தர்ஷன் இங்கே பாரு, நான் எக்ஸிட் வெளியில் வந்துட்டேன். ஓ மை காட், ஐ அம் தி ஃபர்ஸ்ட் வின்னர், எப்படி சூப்பராக கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்கல்ல. ஏ மேன் தர்ஷன், இட்ஸ் வெரி ஈஸி மேன், கண்டிப்பாக உன்னாலே முடியும், நீ கண்டுபிடிச்சி வெளியில் வா மேன், இங்கே பாரு நான் வந்த மாதிரியே வந்தேன்னு வச்சுக்கோ, நீ கரெக்டாக வெளியில் வந்துடலாம். ஏ அபி நீங்களுமே வாங்க, இங்கே பாருங்க, இன்னும் 3 ப்ரைஸஸ் இருக்கு, மொத்தம் இதில் இருக்கிறது 4 ப்ரைஸஸ், நான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டேன், இன்னும் 3 பேருக்கு சான்ஸ் இருக்கு, யார் வர போறீங்க, சீக்கிரமா வாங்க. என்ன இந்த பிங்கி பிள்ளை அசால்ட்டாக போயிடுச்சு, இப்போ நம்ம வின் பண்ணியே ஆகணுமே. பார்பி மம்மி வேற என்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை, ஏதோ நல்லா இருக்குன்னு மட்டும் சொன்னச்சு, ஆனால் என்னன்னு தெரியலையே, நமக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் கிடைச்சே ஆகணும்ப்பா. சரி, நம்மளும் போய் வழியை கண்டுபிடிக்கலாம், எந்த பக்கம் போகணும்னு.
அப்பாடா இந்த பக்கமா தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த பக்கமா? என்ன என்கிட்ட ஒரு முட்டை சந்தா இருக்குது. இந்த பக்கம் தான் பிங்கி போனாலே. ஐயோ டைனசர் டைனசர், நான் வச்சது என்னவே கடிக்க வருது. நல்லா மிதி 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 நல்லா சாகடிச்சிட்டேன்னா இந்த டைனசர் மிதிச்சு. இனிமே எழுந்திருப்பியா கடிப்பியா கடிப்பியா? எவ்வளோ ஆபத்துங்களை தாண்டி வர வேண்டியதா இருக்குது. ஏ அபி சாரி அபி, தலையில கொட்டிப்பிட்டேன். அப்பாடா கரெக்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னே. அப்படியே போய் வந்தேன்னு வச்சுக்கோயேன். அப்படியே வந்துட்டேன். ஏய் சூப்பரா பிரியா, இங்க வேற நான் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச மத்தியில வழிய, இங்க பாம்பு வேறையா, இரு பாம்பு உடச்சு அந்த பிங்கி வேற இங்க நின்றுட்டு இருக்கா. இல்லைன்னா அந்த இடத்த அப்படியே உடச்சு விட்டுட்டு நம்ம வின்னர் மாதிரி போயிடலாமே. யாரும் பார்க்காதப்ப இதை உடச்சு விட்டுட்டு நம்ம வின்னராட்ட போயிடணும். சீக்கிரமா போகணும்.